ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தமிழ் டிராவலர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். எபிசோட் 1 பார்த்த உங்களுக்கு தெரியும். சென்னையிலேருந்து சிதம்பரம், சிதம்பரத்துலேருந்து நம்ம பிச்சாவரம். பிச்சாவரத்துல தாங்க ஏசியாவில் இரண்டாவது இடம் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள், அதான் மேங்க்ரூவ்ஸ் காடுகள் சொல்லுவாங்க. அங்கே தான் இங்கே இருக்கும். இன்றைக்கி இது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் இந்த எபிசோடில். இங்கே எவ்வளோ போட்டிங் எவ்வளோ இருக்குது, என்னென்ன இருக்குது இங்கே, சாப்பாடு, அப்புறமா வந்து போட்டிங் எவ்வளோ இது, என்ட்ரி ஃபீ எவ்வளோ இது, எல்லாமே உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. வாங்க உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. சதுப்பு நில காடுகள், அதை மேங்க்ரூவ்ஸ் காடுகள்னா என்னன்னு தெரியுமாங்க? அதாங்க நதி நீரும் நம்ம கடல் நீரும் ஒன்றா சேர்கிற இடம் தாங்க நம்ம மேங்க்ரூவ்ஸ் காடுகள்னு சொல்கிறாங்க. இதில் என்னடா விஷயம், இதில் என்ன அவ்வளோ ஸ்பெஷலான்னு பார்த்திங்கனாக்கா, இங்கே வந்து வந்து பொல்யூஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரெண்டாவது சுனாமியும் இல்லைனா வேறு என்ன சொல்லுவாங்க, சுனாமி அப்புறம் புயல் எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க இங்கே. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான் பொழுது, அதெல்லாம் விசாரிச்சின்னு இருக்கான். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தேன். நீங்கள் எபிசோடு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு இங்கே குளியல் அறை அப்புறம் பாத்ரூம் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரெயின் விட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். உள்ளே வந்து எல்லாத்தையும் விசாரிப்போம் பார்த்தா, யார்கிட்ட கடலை போட்டுன்னு இருக்காங்க, கடலை போட்டுன்னு இருக்கான். ஓகே, அவன் வேலையை அவன் பார்க்குறான். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம வந்து 7 மணிக்கு வந்தோம். 7 மணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் அவன் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அப்புறம் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் இருக்குது, என்ட்ரி ஃபீ எவ்வளோ, எல்லா டீட்டெயிலும் வரப்போகுதுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நார்மல் போட்டு, அது துடுப்பு போட்டுனாக்கா 1 கிலோமீட்டராமா 4 பேர் 450 ரூபா. இந்த 4 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதே 6 பேராக இருந்தாலும் 650 ரூபா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து அந்த மோட்டர் வச்சது வேணால் 8 பேர் 2 கிலோமீட்டர் 1850 ரூபா 40 நிமிஷம் போட்டிருக்காங்க. 40 நிமிஷம்னு என்னதுங்க டூரேஷன் அது? 1 ஹவருக்கு மேலே வரலையாங்க. 1 ஹவருக்கு மேலே இதுவே 1 ஹவரு. 40 நிமிஷம்னா 60 நிமிஷம்தாங்க 1 ஹவரு. இன்னும் அப்போ கூட கம்மியாக இருக்குது. ஆனால் 2 கிலோமீட்டர் தூக்கி காட்டுறாங்க அந்த டைமிங்கில். சரி, வந்தீங்கன்னா பார்த்துக்குங்க. டைமிங் பாருங்கள், 9 மணி to 5 மணி வரைக்கும் தான். நான் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன். நான் வந்து எத்தனை மணிக்குன்னு தெரியும் இல்லைங்க. நம்ம டிரைவர் சார்னால என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த 7:50க்கு நம்ம சிதம்பரத்துலேருந்து வண்டி வரும். இந்த வண்டி தாங்க, அந்த வண்டியில் வந்தீங்க 17 ரூபாவில் முடிஞ்சிடும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குமே. நீங்கள் அங்கங்கே இறங்கிட்டு அப்புறம் ஆட்டோக்கு காசு கொடுக்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கேமெல்லாம் இருக்கும். ஏன்னா எப்படி வந்தாலும் 2 பேர் வந்தாலே 100 ரூபா கேட்டுருவாங்களாம். நம்ம நல்ல வேலை நம்ம டைம்ன்றது வந்து நம்ம லிஃப்ட்டு போட்டு வந்துட்டோம், அதனால 100 ரூபா சேவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒன்றும் ஓப்பன் பண்ணலையாங்க, ஒன்றும் டைம் ஆகலை. தம்பி காலையிலேருந்து உங்களை பார்த்துனதுக்கு போய் சாப்பிட்டு வாங்க பண்ணிட்டாங்க. டிஃபன் கடை இங்கே இல்லையா நான் கேட்டேன். கொஞ்சம் தூரம் போப்பா, டிஃபன் கடை இருக்கோம் நாங்கள். சரி, எப்படி டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம். இங்கே என்ன தெரியுமாங்க, இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஜம்முன்னு போகலாங்க. ரெண்டாவது வந்து இங்கே ஒரு பொல்யூஷன் இல்லை. இதுவே சென்னையோ வேறு எங்கேனா இருந்தாலும், நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் ஃபுல்லாக பொல்யூஷனு, எதுவுமே சரியில்லை. இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? கூட்டம் கூட அவ்வளோவா இல்லை எனக்கு தெரிஞ்சு. பாருங்களேன், ஒருத்தர் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நாய் வேறு என்னை பார்க்குறது பயமாக இருக்குது. இருங்க, அப்படியே சைடும் அந்த நாய் இதுதான். எப்படி இருக்கு பாருங்களேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னையே பார்த்து மறைச்சிது. சரி, கொஞ்சம் சேஃப்டி ஆகிடலாம் பார்த்தேன். இந்த காட்டில் தாங்க டிஃபன் சாப்பிட்டோம். உண்மையாக சொல்லணும்னா வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது. டிஃபன் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இவங்க டிஃபன் ரெடி பண்ண மாட்டாங்களே, எங்களுக்காக ரெடி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சட்னி அரைச்சேன் நேற்றுக்கு. தோசை கூட கல் தோசை தான் சாப்பிட்டோம். வீட்டில் சொல்கிற மாதிரியே தான் இருந்தது அந்த கல் தோசை. நல்லா இருந்தது, வந்தீங்க ட்ரை பண்ணுங்கள். ஊருக்கு முன்னாடி வந்தாங்க, இப்போ நாங்கள் தான் உக்காந்துருக்கோம். எல்லாருமே போயிட்டாங்க. ஏன்னா அவரே சொன்னார், நீங்கள் 2 பேர் 450 ரூபா வேணாம், இன்னும் 2 பேர் சேர்த்து விட்றேன், நீங்கள் போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு. இல்லை கொஞ்சம் சரி, நம்ம என்ன லெவல் தான், 2 பேர் போகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். இன்னும் 2 பேர் வந்தாங்கன்னா அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். அதை வெயிட் பண்ணுறவங்க எல்லோரும் ஒரு 10 பேர் வந்தாங்க அந்த கேங்கு, அப்படியே போயிட்டாங்க. ஒரு காதல் ஜோடி வந்தாங்க, அவங்க போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் வெயிட் பண்ணுறோம். வாங்கிட்டோங்க, 2 பேருக்கே வாங்கிட்டோம் நாங்கள். இதை வெயிட் பண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்றதுனால வாங்கிட்டோம். இது கம்ப்யூட்டர் பில் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு கேட்ட லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டு போக வேண்டியதான். லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டிட்டோம். பேக் வந்து இங்கே வச்சுட்டு போகக்கூடாது, நீங்கள் எடுத்துன்னு போயிடலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வச்சுட்டோங்க. அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். வாங்க அப்படியே போகலாம். இது வந்து அடிஷ்னலாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம காசு கட்ட வேண்டியதாக இருக்குது. நுழைவு கட்டணும். சின்னவங்களுக்கு 5 ரூபா வாங்குமா, பெரியவங்களுக்கு 10 ரூபா, இதே ஃபாரினர்ஸ் வந்து 50 ரூபா 100 ரூபா வாங்க.
இதே புகைப்பட கருவி அதாங்க கேமராலாம் இருக்கும் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்குது. பெரிய கேமரானாக்கா 2000 ரூபா, கைபேசி நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, அது மாதிரி நம்ம மொபைல் எடுக்கிறதுனால அந்த காசு நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. திருவாங்க அப்படியே போவோம் நம்மளும். அப்பா என்ன வெயில், இந்த வெயிலில் போயிட்டு அப்படியே தண்ணியில் இருந்தோம்னா வேறு மாதிரி இருக்க போகுது. வாங்க போகலாம். ஏறிட்டங்க. அனுபவம் கொஞ்சம் ஃபோனையும் பத்திரமா வச்சுக்கணும், ஆடக்கிடக்கூடாது. எனக்கு தண்ணி ஃபுல்லாகவே அனுபவம். அண்ணன் துருவ போடுறாரு, அண்ணனை காட்டுறேன். இவர் தாங்க எங்கள் கூட்டம் போக போகிறது. எவ்வளோ தொலைவு வந்திருக்கோம் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக இயற்கை. ட்ரிப்பை முடிச்சுட்டு போகிறாங்க. இப்போ என்ன அடியுது வெயில், குழக்குதுங்க வெயில். சூரியனே இப்போ கொஞ்சம் கருணை காட்டுப்பா. அடர்த்தியான காட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாங்க, பார்த்துக்குங்க. இந்த ரூட்டில் போகலையான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டு எந்த ரூட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரூட்டு மட்டும் தான் போகணுமா, எந்த ரூட்டும் மாறியெல்லாம் போகக்கூடாது. கேமரா இருக்குமாடா இங்கே எல்லாமே? கேமராலாம் இல்லையா? கேமராலாம் இல்லையாம்பா இங்கே. ஏய் தள்ளுருவா போலுதுடா நீ. இந்த இடத்துல தாங்க துப்பறிவாளன், அப்புறமா வந்து தசாவதாரம் எல்லாமே இங்கே தான் தங்க ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே பாருங்கள், இந்த சைடு தான் விஷால் போனாருன்னு சொன்னிங்கன்னா நம்பாதீங்க, ஏன்னா இங்கே வழி இல்லை. வழி இருக்க இடம் எதனா இருக்கும் பார்க்கலாம். வெயில் பாட்டி எடுக்குது, நல்ல வேலை கேப் நிறுத்த வந்துட்டேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் ஜில்லுன்னு தண்ணியும் ரொம்ப ஆழமாக ஒரு 3 அடி ஆழம்தான் இருக்கும் இது அப்படி சொன்னார் என்ன. இப்போ நேரலுக்கு வந்துட்டோம், ஜம்முன்னு இருக்குது. தமிழ்நாடுலாம் வரப்போதுங்க பாருங்க. அது ப்ரைவேட்டாக எங்கன்னு விட்டு வர்றா, அவர் கம்ஃபர்டபுளான இடத்துல வர்றா. எத்தனை வருஷமாக வந்துட்டு இருப்பார். அருமையான ஒரு இடம் இதுதாங்க, கரெக்டான இடம். துப்பறிவாளன் போன இடம் பாருங்க, நிலம் தெரியுது, அந்த நிலத்தில் தான் நடந்து போயிருப்பார் பாருங்க. அந்த இடம் தான் அது. சத்தம் வராங்க பாருங்க, படுத்துன்னு வேறு ஆங்கிள்லாம் எடுக்கிறார் இவர் பாருங்க. வேறு மாதிரி பெரிய சினிமா ஃபோட்டோகிராஃபராக வர வேண்டிய ஆள் என்ன பண்ணுறது, நேரம் மாறி இப்படி வந்துட்டான். இங்கே பாட்டு போட்டிருக்கு பாருங்க, இது வரைக்கும் தானே போட்டு போகுமா, அதுக்கு மேலே போட்டு போகாதாம்மா ஒரு இன்ச்சு கூட சொல்லிட்டார் அண்ணன். அப்படியே நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாரு அண்ணன். ஃபோட்டோஸ் வீடியோஸை டப்புன்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. இங்கேருந்து வண்டி எடுத்துகிறோம், ஏன்னா அவர் ஃபோட்டோ எடுத்துகிறோம். என்ன ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லும் போது அண்ணன் வண்டி எடுத்துட்டாரு, ஏன்னா இன்னொரு வண்டி வந்து அப்படியே அங்கே வந்து திரும்பி ஒரு எடுப்பாங்களாங்க. இதோ பாருங்கள் இன்னொரு கேக்கே வந்துச்சு. ஒரு நிழலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை தாங்க, ஃபுல்லாக பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து அந்த கரண்ட் இது வச்சுருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்களா, பில்டிங் எல்லாம் இருக்கா இது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் வந்தால் தான் நல்லதாம்மா, இந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டாரு அண்ணன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஸ்பீட் போட்டில் வாங்க, 1800 ரூபா வருது அது 8 பேருக்கு. ஷேர் பண்ணிங்கன்னா 250 ரூபா 210 ரூபா வரும். ஆனால் ஆளுங்க இருந்தால் ஓகே, 8 பேருக்கு. ஆள் இல்லைனா இந்த போட்டில் தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. பாய் பாய் சொல்கிறோங்க, அவள் தாங்க இது.
முடிச்சுட்டு உடனே பஸ் ஏறிச்சு தான் போகிறோம். டைம் இருக்குது உன்னை வீட்டுக்கு போகிறதுக்கு, அப்படியே அட்ரஸ் போட்டு போயிடலாம். எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்கள்? சிதம்பரம் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். உலகத்தோட மையப்புள்ளின்னு அவரோட காலு கீழே தான் இருக்குது. சரி, அவர் ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடுவோம். இவ்வளோத்தோடு வந்துட்டு அவரை பார்க்கலாம்னா கோச்சிக்க மாட்டார். சரி, உள்ளெல்லாம் வீடியோ நாட்டலோடு வந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கடவுளை பார்த்துட்டு போங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட வாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ வந்து பார்த்துட்டு போங்க கடவுளை. அவ்வளோதான், நான் உள்ளே என்ட்ரி ஆக போகிறேன்.